பிரபஞ்சத்துல மனித உயிர்ங்கிறது ஒரு தனிப்பட்ட விபத்து. இவ்வளவு பெரிய அண்டு பேரண்டத்துல மனுஷன் மட்டும் உயிர் மட்டும் தனியா தற்செயலா அமைஞ்சது. உயிரினா என்ன? டிஎன்ஏங்கிற மிகப்பெரிய மூலக்கூறு. இதா உயிரா? உயிரங்கிறது ஃபார்முலா இல்ல, எப்படி சொல்றது? ஒரு பாக்டீரியா உயிர் இருக்கு, சோடியத்துக்கு இல்ல. எனக்கு உனக்கு கேள்வி கேட்கறது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா? ஏன்னா மனுஷனை மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்கள்லேயும் மனுஷனால் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். அப்படி நம்ம கேள்வி கேட்க ஒரு விஷயம் என்னென்னா, குரங்குலேருந்து மனுஷன் எப்படி வந்தான்? இதுக்கு பேர் தான் பரிணாம வளர்ச்சி. தலைவர் ரொம்ப அழகாக டிஎன்ஏ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அந்த வீடியோவோட அப்கமிங் ஸ்லைட்ஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து எந்த மதத்தினரையும் ஹர்ட் பண்ணணும் நான் செஞ்ச வீடியோ இல்லை. ஏன்னா நிறைய மதங்களில் பரிணாம வளர்ச்சின்னு ஏற்றுக்கல, தியரி ஆஃப் எவல்யூஷன் டார்வின்ஸ் தியரிஷனை நிறைய மதங்களில் ஏற்றுக்கல. அப்படி ஒரு மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களை ஹர்ட் பண்ணிச்சுன்னா ஐம் சாரி. பட் இதுதான் சயின்டிஃபிக்லி அக்செப்டட் தியரி அண்ட் இன் ப்ராக்டிக்கல் ஆல்சோ. தியரின்னு சொல்கிறது இட்ஸ் அன்ஜஸ்டிஸ். ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களை ஹர்ட் பண்ணால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரியலி 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 சாரி. ஓசியில் டவுன்லோட் பண்ண ஜிலேபி மாதிரி அந்த அனிமேஷன் பேர் தான் டிஎன்ஏ. தியரி ஆஃப் எவல்யூஷனை பற்றி பேசிட்டு டிஎன்ஏ பற்றி பேசலாம், அது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ டிஎன்ஏனா என்ன? டிஎன்ஏனா சிம்பிளாக சொல்லணும்னா, இன் லேமன் டேர்ம்ஸ், டிஎன்ஏனா உங்கள் செல்ஸ், அதாவது உங்கள் உடம்புல செல்ஸ் தான் எல்லாமே. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மெமரி கார்டுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஈஸி ஆஸ் இட் இஸ். ஸோ இதுக்கும் நம்ம பேச போகிற டாப்பிக்கும் என்ன சம்பந்தம்? சிம்பிள். இப்போ எப்படி நம்ம ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு சொத்தை எது வைக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற நேச்சுரல் சொத்து தான் டிஎன்ஏ. டிஎன்ஏ மெமரிஸ், அதில் இருக்கிற ஒரு விஷயம், நம்ம முன்னோர்கள் எதனால் உயிரோடு இருந்தாங்களோ அவங்க உயிரோடு இருந்ததுக்கான காரணங்கள் அடுத்த தலைமுறைக்கு பாஸ் அவுட் ஆகும். அதுக்கு பேர் தான் டிஎன்ஏ. அதில் இருக்கிற மெமரிஸ் தான் டிஎன்ஏ மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏழாம் அறிவு படத்தில் இதை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திச்சு மனுஷனோட பரிணாம வளர்ச்சியில். ஒரு ஒரு மிருகங்களுக்கும் ஒரு ஒரு வகையான பரிணாம வளர்ச்சி இருக்குது. மனுஷனோடது மட்டும் பார்த்தோன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், லூசி அப்படின்ற ஒரு குரங்கு, நாலு காலில் அதுக்கு முன்னாடி வந்த தலைமுறை குரங்குகள் நடந்துட்டு இருந்த டைமில், ஏப்ஸ்ன்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டாக சொன்னோன்னா, லூசின்ற குரங்கு ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ லூசிக்கு என்ன அட்வான்டேஜ்? ஏந்து நின்றதுனால லூசியால் ரொம்ப தூரம் பார்க்க முடிஞ்சுது. லூசிக்கு 360 வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்று பத்து எல்லா ஊரையும் 10 தலை 18 பட்டிகளையும் அந்த லூசியால் பார்க்க முடிஞ்சுது. லூசி என்ன பண்ணுது? மொத்தமாக பார்க்க முடிஞ்சதுனால ஈஸியாக வேட்டையாடுது, நிறைய நாள் சாப்பிடுது, சாப்பிட்றதுனால மூளைக்கு நல்ல கலோரிகள் சேருது, நிறைய நாள் உயிரோடு இருக்குது. ஸோ இந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை கொண்ட ஒரு டிஎன்ஏ அடுத்த தலைமுறைக்கு போய் சேருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஎன்ஏ மெமரிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால லூசினால தான் நம்ம ரெண்டு காலம் நடக்கிறோன்றதுக்கு ஒரு தியரி கூட இருக்குது. ஸோ பரிணாம வளர்ச்சின்றது ஒரு நாளில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. 10 தலைமுறைக்கு உங்கள் தாத்தாவும் எங்கள் தாத்தாவும் மனுஷங்க தான். ஏன்னா 10 தலைமுறைன்னு வந்தனா வெறும் 1000 வருஷம். ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்குள்ள இட் டேக்ஸ் லேக்ஸ், லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகும், 1000s to lakhs. கடைசியாக மனுஷனில் சேஞ்ச் ஆனது வந்து, கடைசியாக மனுஷன் உள்ள ஒரு பரிணாம வளர்ச்சி 80,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது, இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் நமக்கு தெரிஞ்சது மனுஷ இனம் மட்டும்தான். மற்ற எந்த மிருகங்களும் கேள்வி கேட்குற அளவுக்கு பரிணாம வளர்ச்சி பெறல. ஸோ நம்ம இந்த உலகத்தை பார்த்து, இந்த யூனிவர்ஸை பார்த்து, இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன் இது இருக்குது, ஏன் இது இருக்குன்னு கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் நம்ம உயிரோடவே இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா, ஏன்னா கேள்வி கேட்டது இந்த மிருகம் நம்மளை கொள்ளுமான்னு நம்ம கேள்வி கேட்டதுனால தான் நமக்கு ஓடுற சக்தியே வந்தது. பயம்னு ஒரு விஷயம் இருந்ததுனால தான் சர்வைவல், ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் இன்ஸ்டிங்ட்னு ஒரு விஷயம் நடந்தது. ஸோ கேள்வி கேட்போம். பரிணாம வளர்ச்சியை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னா தயவுசெய்து கூகுள் பண்ணி பாருங்கள். விக்கிபீடியாவில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. என் பேர் ரான் வைட்டுஜே. என்னோடய வீடியோ கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவுசெய்து நான் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் வில் பி அ கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் மீ டு மேக் மோர் வீடியோஸ் லைக் திஸ். என் வீடியோஸில் எகென் எந்த மதத்தையும் நான் மதிக்காமல் பேசணுன்னு விரும்பலை. இஃப் யூ ஆர் அன்சாட்டிஸ்ஃபைட், யூ ஆர் மோர் தென் வெல்கம் டு டிஸ்லைக் மை வீடியோஸ். வெல், தேங்க்யூ.